தானா உந்தேசம், உன் தெருவென்றாயோ உன்னுலகம். திண்ணை இடுத்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு. பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை. நாம் இப்பொழுதே புறப்படுவோம், வா நல்லதை எண்ணி செயல்படுவோம். தாராபாரதி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பொதிகை கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம் தினமும். அதில் இந்த வாரம் நம்ம கிளாஸ் வந்து என்ன அப்படின்னா, சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். நம்ம ஒவ்வொரு கிளாஸும் முக்கியமான ஒரு மதிப்பெண் வரக்கூடிய கிளாஸ் தான். அந்த வகையில் இதுவும் அப்படி தான். சோஷியல் ரிலீஜியஸ் அண்டு ரிஃபார்ம் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ரிலீஜியஸ் மூமெண்ட் அண்டு ரிஃபார்ம் மூமெண்ட், சீர்திருத்த இயக்கங்கள், சமய இயக்கங்கள், ரைட்டா? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். மிக முக்கியமான அமைப்புகள்லாம் என்னென்ன? ஃபஸ்ட்டு பிரம்ம சமாஜம். சீர்திருத்தம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வரக்கூடியது பிரம்ம சமாஜம் தான். நீங்கள் எந்த புக் எடுத்து பார்த்தாலும் இதுதான் இருக்கும். பிரம்ம சமாஜம் அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட் எழுத வேண்டியது ராஜா ராம் மோகன் ராய். ராஜா ராம் மோகன் ராய், ராம் மோகன் ராய் அப்படின்றவர் தான் இது. இவருடைய இயற்பெயர் ராம் மோகன் ராய். இவர் ராஜா என்ற பட்டம் இவருக்கு கொடுக்கப்பட்டது. ராஜா ராம் மோகன் ராயை பொறுத்தவரை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, கொச்சின் என்ன சார் கேட்குறாங்க, ராஜா ராம் மோகன் ராயை பற்றி கேட்குறாங்க, இல்லை அப்படின்னா பிரம்ம சமாஜத்தை பற்றி கேட்குறாங்க. மேக்சிமம் பிரம்ம சமாஜத்துடைய கருத்துக்களை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ராஜா ராம் மோகன் ராயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமே. இவருடைய காலப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு வச்சிங்களேன், 1772 1833 வரை இவர் வாழ்ந்திருப்பாருங்க. இவர் இளம் வயதிலேயே சமயத்தின்பால் ஈடுபாடு கொள்ளாமல், ஏன்னா அந்த காலத்தில் எல்லாமும் சமயத்தின்பால் ஈடுபாடு கொண்டு இருப்பாங்க, இவர் புத்தகத்தின்பால் ஈடுபாடு கொண்டு இருக்கிறாரு. நிறைய புத்தகங்களை வாசிக்கிறாரு. புத்தகங்களை வாசிக்கிறது, உபநிடதங்களை வாசிக்கிறது, உபநிடதங்கள் முக்கியமாக இவர் அதிகமாக வாசித்தது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, உபநிடதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உபநிடதங்கள்னால் ஒரு 108 உபநிடதங்கள் இருக்குது. 108, ரைட்டா? 108 தடவை நம்ம கோயிலை நான் சுற்றுறேன், நான் பாஸ் பண்ணுறேன்னா டிஎன்பிஎஸ்சியை, நான் ஒரு 108 பால்குடம் எடுக்கிறேன், 108 108 ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஏன் சார் யூஸ் பண்ணுறேன்னா, உபநிடதங்கள் 108, ஸோ தட் 108 நம்ம ஃபாலோ பண்ணுறோம். புரிதுங்களா உங்களுக்கு? அப்படிப்பட்ட உபநிடதங்களை படிக்கிறாரு. உபநிடதங்களை படித்து ஒரு சமயத்தின் பால், ஒரு இந்து சமயம்னா எப்படி இருக்கும், அதனுடைய கோட்பாடுகள் என்னென்ன அப்படின்றத முழுமையாக புரிஞ்சுக்கிறாரு. இவருடைய வாழ்வில் ஏற்பட்ட மிக முக்கியமான தாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தாக்கமான இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1811 தான் முக்கியமான இயர். காரணம் என்ன அப்படின்னா, இவருடைய அண்ணன் ஜெகன் மோகன் ராய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர், இவர் ராம் மோகன் ராய், அவர் ஜெகன் மோகன் ராய். ஜெகன் மோகன் ராய் அப்படின்ற ஒரு நபர் இறந்துட்டு இருப்பாங்க. இறந்துட்டு அவரை எரிக்கும் பொழுது அவங்களுடைய அண்ணியும் சேர்த்து எரிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை கண்ணில் பார்த்துருப்பார். பார்த்த உடனே, என்ன இது, ஏன் அண்ணியும் சேர்த்து எரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு அந்த சதிக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறார். அப்போ இவருக்கு தூண்டுகோல் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, 1811 தான். ராஜா ராம் மோகன் ராயை பற்றி தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இவருடைய காலப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எப்போ 1772 1833 வரை இவருக்கு என்னென்ன சார், இவர் பிறந்த ஊர் என்ன சார்னா வங்காளம் சார். முதல்ல புரட்சிகர இயக்கம், சீர்திருத்த இயக்கத்துடைய பிறப்பிடம் என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா, வங்காளம் தான், ரைட்டா? அப்போ வங்காளம் புரட்சிகர சீர்திருத்த இயக்கத்தின் முதல் இடம் அப்படின்ன மாதிரி நம்ம சொல்லலாம். ரெண்டாவது, இவருக்கு என்னென்ன மொழி சார் தெரியும், இவருக்கு ஆக்சுவலி வங்காளத்தில் பிறந்திருக்கிறார், ஸோ இவருக்கு வங்காள மொழி தெரியும். ஞாபகம் வச்சுக்கலாமா, வங்காளம். ஓகே, அந்த காலத்தில் படித்த இல்லைன்னாவே உங்களுக்கே தெரியும், இவர் படிப்பின் மேல் நாட்டம் கொண்டிருக்காரு. அப்போ ஆங்கிலம் கட்டாயமாக தெரியும், ஆங்கிலம், சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் அந்த காலத்தில் படித்த இளைஞர்களுக்கு ஆங்கிலம் சமஸ்கிருதம் கட்டாயமாக தெரியும். கூட எக்ஸ்ட்ரா என்ன, எக்ஸ்ட்ரா அரபு அப்படின்ற ஒரு மொழியும் இவருக்கு தெரியும். அரபு, பாரசீகம் அப்படின்ற மொழி தெரியும் சார். இந்த அளவுக்கு படிக்கணுமா சார்னா, அறியாத மொழிகள் கேட்டாங்கன்னா இப்போ எந்த கொஸ்டின் கேட்குறாங்க நமக்கே தெரியாது. வங்காளம், ஆங்கிலம், சமஸ்கிருதம், அரபு, பாரசீகம். இவர் பாரசீகத்தில் மீரத் உல் அக்பர் அப்படின்ற ஒரு பத்திரிகை ஒன்று நடத்தியிருப்பார். அதன் மூலமாக பாரசீகத்தை ஞாபகிச்சுக்கிறான். மீரத் உல் அக்பர் அப்படின்ற ஒரு பத்திரிகை நடத்தியிருப்பார் பாரசீக மொழியில். அதே போல் சொந்த மொழி வங்காள மொழியில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, சம்பத் கௌமுகி அப்படின்ற ஒரு பத்திரிகை நடத்தியிருப்பார். சம்பத் கௌமுகி அப்படின்ற ஒரு பத்திரிகை நடத்தியிருப்பார். ஞாபகிச்சுக்கலாமா, அரபு, ஆங்கிலம், சமஸ்கிருதம், வங்காளம், பாரசீகம் இவர் அழிந்த மொழிகள். இவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய இயர் 1811. கல்கத்தா இடுகாட்டில் தன்னுடைய அண்ணி எரிக்கப்பட்டதை பார்த்து ரொம்ப மனம் உடைந்து போன ராஜாராம் மோகன் ராய் சதிக்கு எதிராக 1818
பதினொன்னுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 1817 1820 வரை 2 வருஷம் முழுக்க முழுக்க சதியை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவே பல கட்டுரைகளையும் பல புத்தகங்களையும் அவர் எழுதுறாரு. அவர் எழுதின புத்தகங்களில் ரொம்ப முக்கியமான புத்தகங்கள் 2, இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள், அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி அப்படின்ற 2 புத்தகங்களை எழுதுறாரு. இந்த 2 புத்தகங்களும் TNPSC கேட்ட புத்தகங்கள் தான். அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி, இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1811 இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு தாக்கத்துக்கு ஈடுபட்டு கல்கத்தா இடுகாடுகளுக்கு சென்று சதி பழக்கத்தை, சதியால் எரிக்கக்கூடியவங்களுக்கு, இடுகாட்டுக்கு வரவங்களுக்கு சதியால் எரிக்காதீங்க, இந்து மறைநூல்கள் அதை சொல்லலை, உபநிடதங்கள் அதை சொல்லலை. இந்து மறைநூல்களை காட்டிலும் அவர் உபநிடத்தை தான் அதிகமாக படித்தாங்க. அப்போ உபநிடதங்கள் சதியை பற்றி கூறவில்லை அப்படின்றத எடுத்து காட்டுறாரு. உபநிடதங்கள் சதி அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து கூறல, அது தொடக்கத்தில் ஒரு விருப்பமாக தொடங்கி, சதியை பொறுத்தவரையும் தொடக்கத்தில் ஒரு விருப்பமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. கணவன் இறந்த உடனே துக்கம் தாங்காத மனைவிகள் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா சதி உடன்கட்டை ஏறினாங்க. ஆனால் பிற்காலத்தில் அது கட்டாயமாக்கப்பட்டது அப்படின்றது எடுத்து கூறினார். இந்த சதி அப்படின்ற ஒரு பழக்கம் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுனாவே ஜாவ்கர் முறை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஜாவ்கர் ரைட்டா, இது வந்து ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியினர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறை, ஜாவ்கர் முறை அப்படின்னு சொல்லிட்டு ராஜபுத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ராஜபுத்திரர்களே காணப்பட்ட கூட்டு தன்னார்வ கொலையை தான் நம்ம ஜாவ்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணது தான் அது. மேக்சிமம் சதி வந்து உடன்கட்டை ஏறக்கூடிய ஒரு பழக்கங்க, ராஜபுத்திரர்களிடையே கூட்டாக உடன்கட்டை ஏறக்கூடிய பழக்கம் இருந்தது, அதை தான் ஜாவ்கர் முறைன்னு சொல்கிறாங்க. 1420 விஜயநகரத்துக்கு வருகை புரிந்த நிக்கோலா டி கோண்டி என்ன சொல்கிறாருன்னா, விஜயநகரத்தில் கூட சதி அப்படின்ற ஒரு பழக்கம் இருந்ததை தன்னுடைய குறிப்புகள் என்ன பண்ணியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். அப்போ சதியை தன்னுடைய பயண குறிப்புகளில் எழுதியவர் யாருன்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிக்கோலா டி கோண்டியை காமிச்சிருக்கலாம். இந்த சதியை ஒழிக்க முயன்றவர்கள் முக்கியமான நபர் யார் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ராஜாராம் மோகன் ராய் தான் முக்கியமான நபர். பல பேர் கட்டுரை எழுதியிருக்கிறாங்க, ராம் பிரசாத் பிஸ்மில் அப்படின்ற நபரெல்லாம் கட்டுரை எழுதியிருப்பாரு. பட் சதிக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டோம்னா இவர் தான். அப்போ சதியை பொறுத்தவரையும் ஞாபகம் வச்சிங்கன்னா 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஜாவ்கர் முறை என்ற ராஜபுத்திரர்களிடையே கூட்டு தன்னார்வ கொலை இருந்துச்சு, அதுவும் சதி தான். 1420 நிக்கோலா டி கோண்டி கொண்டு வந்தாங்க. நிக்கோலா டி கோண்டி விஜயநகரத்தில் சதி காணப்பட்டதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சிங்க. அப்போ சதியை பொறுத்தவரையும் 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. நம்ம மறுபடியும் ராஜாராம் மோகன் ராய்க்கு வருவோமே. ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணார்னா கட்டுரைகள் எழுதினாரா. 1815 வெறுமனே நம்ம பேசியிருந்தால் மட்டும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சதிக்கு எதிராக நம்ம மக்களை இளைஞர்களிடம் நல்ல பரப்புரை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா 1815 ஆத்மீய சபா அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆத்மீய சபா அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த ஆத்மீக சபா தான் பிற்காலத்தில் 1828 பிரம்ம சமாஜமாக மாறுது. புரிதுங்களா உங்களுக்கு? அப்போ 1815 ஆத்மீய சபான்ற ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது பிற்காலத்தில் 1828 என்னவா மாறுது, நம்ம பிரம்ம சமாஜமாக மாறுது. பிரம்ம சமாஜம் படித்த இளைஞர்களிடையே மிக முக்கியமான ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இயக்கத்தில் தேவேந்திரநாத் தாகூர் சேர்ந்திருப்பாங்க. தேவேந்திரநாத் தாகூர் இல்லாமல் கேசவ் சந்திரசென் அவர்கள்லாம் பிற்காலத்தில் இணைஞ்சிருப்பாங்க. இவருடைய காலத்தில் இல்லாமல் பிற்காலத்தில் அவங்க இணைஞ்சிருப்பாங்க, பல விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ராஜாராம் மோகன் ராயை பொறுத்தவரையும் இவர் என்னன்னு சொல்ல நம்ம சொல்லுவோம் அப்படின்னா நவீன வங்காள மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நவீன வங்காள மறுமலர்ச்சியின் தந்தை, வங்காள மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மறுமலர்ச்சியின் தந்தை ஓகே அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அப்போ வங்காள மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கலாம். வங்காள உரைநடையின் தந்தை யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்கன்னு வச்சிங்களேன். நவீன வங்காள உரைநடை தந்தை யார்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். பின்னாடி நம்ம அவரை பார்க்க போகிறோம், பட் இருந்தாலும் இங்கே நான் வச்சிங்க. வங்காள மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை ராஜாராம் மோகன் ராய். வங்காள உரைநடை, நவீன வங்காள உரைநடையின் தந்தை யார் அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்ற ஒரு நபரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இவருக்கு ராஜாராம், ராம் மோகன் ராய் இவருடைய இயற்பெயர். நான் சொன்னேன்னா ராஜா என்ற பட்டம் யாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, ராஜா என்ற பட்டம் மிக முக்கியமான அளவை 2 அக்பரால் கொடுக்கப்பட்டது. 2 அக்பர் ஏன் சார் 2 அக்பரால் இவருக்கு கொடுக்கப்பட்டது? 2 அக்பருக்கு ஊதிய தொகை பெறுவதற்காக இங்கிலாந்து நகரில் இருக்கக்கூடிய பிரஸ் ஊதிய உயர்வை, ஊதிய தொகை அதாவது 2 அக்பர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து ஊதியம் ஒழிச்சிருந்தாங்க ஆங்கில அரசாங்கம். அந்த ஊதியத்தை உயர்த்தி கோர வேண்டி இவர் என்ன பண்ணார்னா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பிரிஸ்டல் நகருக்கு போயிருப்பாங்க. அந்த பிரிஸ்டல் நகரிலே இவர் என்ன பண்ணியிருப்பார்னா 1833 இயற்கையை தழுவியிருப்பார்.
அப்போ இரண்டாம் அக்பரால் கொடுக்கப்பட்ட பட்டம்னா என்ன பட்டம்? ராஜா அப்படின்ற ஒரு பட்டம். அப்போ ஓவராலாக ராஜா ராம்மோகன் ராயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். சரி, இவருடைய கருத்துக்கள் பிரம்ம சமாஜம் என்னென்னலாம் சொல்லி தந்துச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போமா. பிரம்ம சமாஜம் இந்த சமூகத்துக்கு என்னென்னலாம் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதனுடைய முக்கிய நோக்கம் இந்து மதத்தை தூய்மைப்படுத்துதல், தூய்மைப்படுத்துதல், ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தல். சார், பிரம்ம சமாஜனாலே ஒரு கடவுள் கோட்பாடு தான் சார், கடவுள் ஒருவரே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் தான். தொடக்கத்திலே சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த ஒரே கடவுள் அப்படின்றத எடுத்துக்காட்டுறதுக்கு அவர் என்ன சார் அதிகபட்ச முயற்சியாக பண்ணார் அப்படின்னா, 1828 பிரம்ம சமாஜம் தோற்றுவிச்சார். ஓகே, 28 ஆகஸ்ட் 20 என்ன பண்ணுறாருன்னா, கல்கத்தாவில் ஒரு கோயில் ஒன்று நிறுவுறார். அந்த கோயிலில் உருவ வழிபாடு எதுவுமே இல்லாமல் அந்த கோயிலில் வழிபாடுகள் நடக்குது. அப்போ உருவ வழிபாட்டை எடுத்து கடவுள் ஒருவரேன்றதை எடுத்துக்காட்டுறதுக்காக 28 ஆகஸ்ட் 20 என்ன பண்ணாங்க, கோயில் ஒன்று உருவாக்கினாங்க. ரைட், உடன்கட்டை ஏறுதலை ஒழித்தல், அதுதான் சதி. சதி ஒழிக்கிறதுக்கு இவர் ட்ரை பண்ணார். இவருடைய முயற்சியில் தான் சதி ஒழிக்கப்பட்டது. 1829 ஒழிச்சிருப்பாங்க. ரைட்டா? சரி, அப்போ உபநிடதங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு நீங்கள் யாரை ஞாபகம் வச்சுக்கணும்? ராஜாராம ஞாபகம் வச்சுக்கணும். உபநிடதங்கள், உபநிடதங்களுக்கு தான் கொடுத்த விளக்கங்கள் மூலம் ஒரு கடவுள் கோட்பாட்டை ஆதரித்தார். ஒரு கடவுள் கோட்பாட்டை ஆதரித்தார், சதியையும் உபநிடதங்களை சொல்கிறதில்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சதியையும் ஒரு கடவுள் கோட்பாட்டையும் உபநிடதங்கள் மூலமாகவே நீங்கள் கற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சதியை பற்றி அதை குறிப்பிடவே இல்லை, அது பிற்காலத்தில் வந்தது தான் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்து, சதியை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம், சதி ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் அப்படின்ற ஒரு தலைப்பில் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கட்டுரை ஒன்று எழுதி சதியை வந்து நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்டுரைகளில் 18, 18 இருந்து 18, 20 வரை நடத்தியிருப்பாருன்னு நான் சொன்னேன்னா, அதில் ஒரு முக்கியமான சதி ஆதரிப்போரும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஒரு கட்டுரை ரொம்ப சிறப்பு பெற்றது. அதை புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்குறாங்க, கல்கத்தாவின் இடுகாடுகளுக்கு சென்று சதியை எதிர்த்தார். அப்போ கல்கத்தாவின் இடுகாடுகளுக்கு சென்று சதி எடுத்தவர் யாருன்னா நம்ம ராஜாராம சொல்லலாம். வில்லியம் பெண்டிங் பிரபுவால், இவ்வளோ போராடினார் இல்லையா அவரு, அவருக்கு ஊக்கம் தர வகையில் வில்லியம் பெண்டிங் பிரபுவால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 1829 சதி ஒழிக்கப்பட்டது. 1829 கூடவே டிசம்பர் 4 ஞாபகம் வச்சிங்க, டிசம்பர் 4 இந்த தேதியில் ஒழிக்கப்பட்டது. வங்காள விதிமுறை சட்டம், அதாவது விதிமுறை 17 படி சதி ஒழிக்கப்பட்டது. இந்த அளவுக்கு நீங்கள் படித்து வச்சிக்கணும் குரூப் பண்ணுறதால. விதிமுறை 17 படி சதி ஒழிக்கப்பட்டது அப்படின்றத ஞாபகம் வச்சிங்க. சரியா? ரைட், அப்போ 1829 டிசம்பர் 4 விதிமுறை 17 படி ஒழிக்கப்பட்டது. இவர் பிரிஸ்டல் நகரில் தான் இயற்கை எழுதி இயற்கை இது இருப்பாங்க. ஏன் பிரிஸ்டல் நகருக்கு போனாங்கன்னா, 2 அக்டோபர் ஊதிய தொகையை உயர்த்துவதற்காக தான் போனாங்க. இப்போ ராஜாராம் மோகன் ராயை பற்றி உங்களுக்கு தெரிதா, ப்ளஸ் பிரம்ம சமாஜத்தை பற்றி தெரிதா? இது இல்லாமல் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணி வச்சிங்க, ஞாபகம் வச்சிங்க, என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இவர் கல்கத்தாவில் இந்து கல்லூரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கல்கத்தா இந்து கல்லூரி ஒன்றை தொடங்கியவர். கல்கத்தா இந்து கல்லூரியை யாருடைய உதவியாளர் சொல்கிறேன்னா, வில்லியம் ஹேர் என்பவரோட சேர்ந்து கல்கத்தா இந்து கல்லூரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ கல்கத்தா இந்து கல்லூரியை தொடங்கியவர் யாருன்னு கேட்கலாம், வில்லியம் ஹேர் என்பவருடன் சேர்ந்து கல்கத்தா இந்து கல்லூரியை தொடங்கினவங்க யாருன்னு கேட்கலாம். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கல்கத்தா இந்து கல்லூரி, அதே போல் பனாரஸ் இந்து கல்லூரி அப்படின்ற ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். கல்கத்தாவில் இந்து கல்லூரி தொடங்கியவர் வில்லியம் ஹேர் என்பவருடன் சேர்ந்து ராஜாராம் மோகன் ராய். பனாரஸ் இந்து கல்லூரியை தொடங்கினவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா, அன்னி பெசன்ட். ஞாபகம் வச்சுக்கலாமா? பனாரஸ் இந்து கல்லூரி, அன்னி பெசன்ட். இந்திய டமாரம் இல்லையா, அந்த அன்னி பெசன்ட். ஓகே, பிரம்ம சமாஜத்தை இதை தாண்டி ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஒரு கடவுள் கோட்பாட்டு தான் பிரம்ம சமாஜத்துக்கு ஹையஸ்ட் கொஸ்டின். சரி, அடுத்து பிரம்ம சமாஜம் வேற என்ன சார் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டோம்னா, பிரம்ம சமாஜம் 1833 இவர் இறந்துட்டு இருப்பாரா, இறந்த பிறகு இதை வழி நடத்துவதற்கு தக்க ஆளுமையிடம் போய் சேர்ந்துச்சு. பிரம்ம சமாஜம் யாருக்கிட்டனா, தேவேந்திரநாத் தாகூர், ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை. ரவீந்திரநாத் தாகூர் குடும்பமே பிரம்ம சமாஜ குடும்பம். ஞாபகம் வச்சுக்கணும், ரவீந்திரநாத் தாகூருடைய பல நீங்கள் நூல்களை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதில் வந்து இவர் பிரம்ம சமாஜத்துடைய கொள்கை அவருடைய புத்தகங்களில் இருக்கும். யாருடைய புத்தகங்களில்? ரவீந்திரநாத் தாகூருடைய புத்தகங்களில் இருக்கும். காரணம் என்னென்னா, அவருடைய அப்பா இதில் தான் இருந்தாங்க. 1833 அவங்க என்ன பண்ணாங்க, தலைமையேற்று நடத்தினாங்க. 1857 இதில் இணைஞ்சவர் தான் யார் அப்படின்னு கேட்டோம்னா, கேசவ சந்திரசன். ஏன் சார் இவங்க ரெண்டு பேரும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் இணைந்திருக்கும் போது ரெண்டு பேருக்கும் மேற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக பிரம்ம சமாஜம் ரெண்டாக புரிஞ்சிருக்கும்.
அதில் ஆதி பிரம்ம சமாஜத்தை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா தேவேந்திரநாத் தாகூர். இந்திய பிரம்ம சமாஜத்தை நடத்தியவர் யாருன்னு கேட்டோம்னா கேசவ சந்திர சென் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். கேசவ சந்திர சென், ரவீந்திரநாத் தாகூர், தேவேந்திரநாத் தாகூர் 1933 ஆதி பிரம்ம சமாஜம். இவர் அவருடைய ஆசிரியர் பண்ணாங்க இல்லையா, அவருடைய குரு பண்ணாங்க இல்லையா ராஜாராம் மோகன் ராய், அவர் என்ன பண்ணாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணவர். ஒரே கடவுள் கோட்பாட்டை தான் இவரும் போதிச்சார், இவரும் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதிச்சார். இவர் இந்தியா முழுவதும் பரப்புரை செய்தார். யார்? கேசவ சந்திரசன். என்னன்னா குழந்தை திருமணத்தையும் இந்த பிரம்ம சமாஜம் எதிர்த்திருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, தன்னுடைய 14 வயது பெண்ணை ஒரு ஆங்கில இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி தந்திருப்பார். இதன் மூலமாக இவருடைய கிறிஸ்துவ மத சாரத்தின் மீது இவருக்கு நிறைய பற்று இருந்திருக்கும். யாருக்கு? நம்ம கேசவ சந்திரசனுக்கு கிறிஸ்துவ மத சார்ந்து நிறைய பற்று இருந்திருக்கும். அதனால் இவருடைய இயக்கம் வந்து பெருசாக அவரை சார்ந்த ராஜாராம் மோகன் ராயை சார்ந்த இளைஞர்களை ஈர்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். 1886 பிளவு ஏற்பட்டிருக்கும். 86 ஞாபகம், இது ரொம்ப முக்கியமான இயர். 86 பிளவு ஏற்பட்டிருக்கும். இதே 86 தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார் இருக்காங்க இல்லையா, அவங்க தொடக்கத்தில் இருந்த இயக்கம், அதாவது பிரம்ம ஞான சபை, அந்த பிரம்ம ஞான சபையுடைய சென்னை கிளை 1886 தான். சென்னையில் கிளை ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா பிரம்ம ஞான சபைக்கு. சார், 86 வச்சு ரெண்டு ஞாபகம் வச்சுங்க சார். ஒன்று பிரம்ம சமாஜத்தில் பிளவு சார், பிரம்ம சமாஜம் இரண்டாக பிளந்தது. யார் யார்? கேசவ சந்திரசன், அவர் ஆதி பிரம்ம சமாஜம், இவர் இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க சார், 11th புக்கில் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும் இது. ஆக்சுவலி இந்திய பிரம்ம சமாஜம் தான் யார்? கேசவ சந்திரசன். ஆதி பிரம்ம சமாஜம் தான் யார்? தேவேந்திரநாத் தாகூர். இந்த ஆதி பிரம்ம சமாஜத்தை தத்துவ போதினி சபா அப்படின்ற ஒரு அமைப்போடு இவர் என்ன பண்ணியிருப்பார், தத்துவ போதினி சபா அப்படின்ற ஒரு அமைப்போடு இணைச்சி தான் தேவேந்திரநாத் தாகூர் என்ன பண்ணியிருப்பாருன்னா நடத்தியிருப்பாங்க. அப்போ தத்துவ போதினி சபா, தத்துவ போதினி சபா இதோட இணைச்சி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை நடத்தியிருப்பாங்க. தத்துவ போதினி சபாவை தொடங்கி ஒரு யாருன்னு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. யார் தான் அப்போ? தேவேந்திரநாத் தாகூர் தான். சரிங்களா, ரைட், வாங்களேன். அப்போ கேசவ சந்திரசன் இந்திய பிரம்ம சமாஜமாக 86 பிளவா, இதே 86 சென்னை அடையாருக்கு பிரம்மஞான சபையுடைய கிளை நியூயார்க்லேருந்து அடையாருக்கு மாற்றுறாங்க. சார், சில புக்கில் 82 இருக்கும், ஆனால் 86 தான் கரெக்ட். ரைட்டா, புது புக்கில் எல்லாத்துலேயுமே அப்டேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ 86 தான் பிரம்மஞான சபையுடைய கிளை மாற்றப்பட்டதுன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்து 14 வயது மகளுக்கு என்ன, யாரை திருமணம் செஞ்சாங்க? இளவரசர், ஆங்கில இளவரசர் ஒருத்தர் திருமணம் செஞ்சாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவருக்கு யார் எதன் மேலே பற்று இருந்துச்சுன்னா கிறிஸ்துவ சமய சாரத்தின் மேலே பற்று இருந்ததால் இந்த ஒரு விஷயத்தை பண்ணார். இதனால் பிரம்ம சமாஜத்துடைய ஈடுபாடு மக்களுக்கு குறைந்தது. இதில் பிரம்ம சமாஜத்துடைய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒன்றே ஒன்று நம்ம சொல்லலாம், இது இளைஞர்களை கவர் செய்தது, இளைஞர்களுக்கு சீர்திருத்தம் பற்றியான ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜை தொடக்க காலத்தில் தந்துச்சு. அதர்வைஸ் இது மக்களை மாற்றிச்சா சார், சதியை என்ன சொன்னது, சதியை வந்து மக்கள்கிட்ட ஏற்றுக்கிட்டாங்களா சார், மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா இவங்க சொன்னதெல்லாம்னு பார்த்தோம்னா கிடையாது. படித்த இளைஞர்களை தாண்டி மக்களை இது கவரவே இல்லை அப்படின்றது தான் இதனுடைய மிகப்பெரிய டிராபேக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இது இல்லாமல் சைதை காசி விஸ்வநாத முதலியார், இவர் யார் சார்னா, இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர். இவர் தமிழ்நாட்டில் சைதை காசி விஸ்வநாத முதலியார் என்ன பண்ணார்னா, தமிழ்நாட்டில் என்ன பண்ணார், பிரம்மஞான சபை பிரம்ம சமாஜத்துடைய பிரம்ம சமாஜத்தின் தலைவராக இருந்தார். தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜ தலைவர் யாருன்னு கேட்டோம்னா சைதை காசி விஸ்வநாத முதலியார். இவர் பிரம்ம சமாஜ நாடகம் அப்படின்ற ஒரு நாடகத்தை என்ன பண்ணியிருக்கார், நடத்தியிருக்கிறார். பிரம்ம சமாஜ் டிராமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சமாஜ நாடகம் ஒன்று நடத்தியிருக்கிறாங்க. அப்போ அந்த சதிக்கு எதிரான ஒரு ஆய்வு நூல் ஒன்று என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எழுதியிருக்கிறாங்க. அப்போ பிரம்ம சமாஜ ஆய்வு நூல், பிரம்ம சமாஜ நாடகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறாங்க. தத்துவ போதி என்னும் இதழையும் இவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதிலும் இதை பற்றியான சதியை பற்றியும் ப்ளஸ் ஒரு கடவுள் கோட்பாட்டை பற்றியும் தத்துவ போதினி அப்படின்ற ஒரு தமிழ் இதழும் சொல்லிச்சு. தத்துவ போதினின்ற இதழை இவர் நடத்தலை சார், தத்துவ போதினி சபா அப்படின்ற ஒரு விஷயத்தை யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம தேவேந்திரநாத் தாகூர். சரியா, மக்களை ஈர்க்கவில்லை அப்படின்றது தான் இதனுடைய மேஜர் டிராபேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரியா, பிரம்ம சமாஜத்தில் இதுவரை என்ன சார் பார்த்தோம், பிரம்ம சமாஜம் அதனுடைய கோட்பாடு என்னென்னு பார்த்தோம், ராஜாராம் மோகன் ராயுடைய பேசிக் நாலேஜ் நம்ம பார்த்தோம். அது இல்லாமல் ஆதி பிரம்ம சமாஜம், இந்திய பிரம்ம சமாஜம், ஆதி பிரம்ம சமாஜம் தேவேந்திரநாத் தாகூர் ஆத்மீக தத்துவ போதினி சபான்னு ஞாபகிச்சுக்கலாம். இந்திய பிரம்ம சமாஜம் நம்ம கேசவ சந்திரசன், இது இல்லாமல் நம்ம சைதை விஸ்வநாத முதலியாரை நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். இதை தாண்டி ஒரு க்வெஸ்சன் வராது. ரைட்டா, ரைட். இது இல்லாமல் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா,
பிரார்த்தனா சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிரார்த்தனா சமாஜம் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1857 ஸ்டார்ட், 67 ஸ்டார்ட் பண்ணாங்க. 1867 பாம்பாயில் ஸ்டார்ட் பண்ண ஒரு இயக்கம் தான் பிரார்த்தனா சமாஜம், பாம்பாயில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா, இதை ஸ்டார்ட் பண்ணவர் ஆத்மராம் பாண்டுரங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆத்மராம் பாண்டுரங், இந்த இயக்கம் பெருசாக மக்களை ஈர்க்கலை, இளைஞர்களுமே இருக்கலை, ஆனால் இதில் இருந்தவங்க இளைஞர்களை ஈர்த்தாங்க. யார் சார் அப்படின்னு கேட்டோம்னா, ஆத்மராம் பாண்டுரங் கூட இணைந்து வேலை பார்த்த எம்ஜி ரானடே, எம்ஜி ரானடே, கோபாலகிருஷ்ண கோகலே, காந்தியின் குருவான கோகலேவின் குரு யாருன்னு கேட்டோம்னா எம்ஜி ரானடே. மிக முக்கியமான ஆளுமை ஆர்ஜி பண்டார்கர், பண்டார்கர். இந்த இயக்கம் பிரபலம் அடையல, ஆனால் இந்த இயக்கத்தில் இருந்த ரெண்டு பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. ரைட்டா, எம்ஜி ரானடே ரொம்ப ஃபேமஸ், இவர் தான் ஜோதிபாபுலே, சாரி நம்ம பண்டித ராமாபாய் கூட சேர்ந்து பல இயக்கங்களை, சாரதா சதன், முக்தி சதன்ற பல இயக்கங்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எம்ஜி ராணடேவும் ஆர்ஜி பண்டாகரன் நடத்தியிருப்பாங்க. கோகலேவோட மிகப்பெரிய ஈர்ப்பு விஷயம் கொண்டவர் தான் யாருன்னு கேட்டோம்னா எம்ஜி ராணடே. சரி, அவங்கள பற்றி பார்க்கலாமா. எம்ஜி ராணடே இவர் ஒரு மூணு இயக்கங்கள் மூலமாக ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டார். அந்த மூன்று இயக்கங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டோம்னா, விதவை மறுமண சங்கம், பூனா சர்வஜனிக சபா, தக்கான கல்வி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரி, விதவை மறுமணம், விதவை மறுமணத்துக்கு எதிராக போராடியது தான் இந்த பிரார்த்தனா சமாஜத்துடைய நோக்கம். என்னவா இருந்துச்சுன்னா, விதவை மறுமணம் பிளஸ் பெண்கள் தாழ்த்தப்பட்டோர் மேம்பாடு, இந்த ரெண்டுத்துக்காக போராடியது தான் இந்த பிரார்த்தனா சமாஜம். அவங்க ஒரு கடவுள் கோட்பாடு, இவங்க பாருங்க, விதவை மறுமணம், பெண்கள் தாழ்த்தப்பட்டோர் மேம்பாட்டிற்காக போராடி இருக்கக்கூடிய ஒரு நபர். ரைட்டா, எம்ஜி ராணடேவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, அவர் தொடங்கிய மூன்று அமைப்புகள், இந்த மூன்று அமைப்புகளில் டிஎன்பிசியில் கேட்பாங்க, ஞாபகிங்க. சரியா, ஒன்று விதவை மறுமண சங்கம், இன்னொன்று பூனா சர்வஜனிக சபா, தக்கான கல்வி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். விதவை மறுமண சங்கம் 1861, பூனா சர்வஜனிக சபா 1870, தக்கான கல்வி கழகம் 1884. ஓகே, தேசிய சமூக மாநாடு ஒன்றை நடத்தியிருப்பார். கூடவே தேசிய சமூக மாநாடு அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, 1885 நம்ம காங்கிரஸ் தோற்று இருப்பாங்க. காங்கிரஸுக்கு பிறகு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த தேசிய சமூக மாநாட்டை எம்ஜி ராணடே நடத்தியிருப்பாங்க. காங்கிரஸ் கூடிய பிறகு இதனுடைய கூட்டத்தை நடத்துவாங்க. காங்கிரஸ் கூடினா பல்வேறு இடங்கள்லேருந்து யார் வந்திருப்பாங்க, தலைவர்கள் வந்திருப்பாங்களா, முக்கியமான தலைவர்கள் வந்திருப்பாங்களா, அவங்ககிட்ட பேசி காங்கிரஸ் மீட்டிங் முடிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, தேசிய சமூக மாநாட்டு மீட்டிங்கும் வரவேச்சிருப்பாங்க. இதில் தன்னுடைய கொள்கைகளான விதவை மறுமணம், பெண்கள் தாழ்த்தப்பட்ட ஒரு முன்னேற்றத்தை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. விதவை மறுமணத்திற்கு, பெண்கள் தாழ்த்தப்பட்டோருடைய முன்னேற்றத்துக்காக தான் இவர் மேக்சிமம் காங்கிரஸை நாடியிருப்பாங்க. ஆனால் விதவை மறுமணம் அப்படின்ற ஒரு விஷயம் 1856 சாத்தியப்பட்டது. விதவை மறுமண சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டிருப்பாங்க 1856. காரணம் என்ன அப்படின்னா, 1856 இது கொண்டு வரத்துக்கு மிக முக்கியமான காரணம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவர் தான், வித்யாசாகர் மிக முக்கியமான ஒரு ஆளுமை, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவங்கெல்லாம் பாருங்க, சதிய ஒழிக்கத்துக்கு ராஜாராம் மோகன் ராய், விதவைகளை மறுமணம் பண்ற ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பிளஸ் யாரு, விதவை மறுமண சங்கத்தை தோற்றுவித்த நம்ம எம்ஜி ராணடே. இப்போ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றது தான் இது விதவை மறுமண சங்கம். சரி, விதவை மறுமண சங்கத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யாரை பற்றி பார்ப்போம், ஈஸ்வர சந்திர வித்யாசாகரை பற்றி பார்ப்போமா. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், சரி, இவர் இவருடைய பெரும்பான்மையான கான்ட்ரிபியூஷன் எதில் இருந்துச்சு அப்படின்னா, விதவை மறுமணத்தில் தான் இருந்தது. ரைட்டா, விதவைகள் மறுமணம் செஞ்சுக்கணும் அப்படின்றதில் தான் இருந்தது. இவர் தான் நவீன வங்காள உரைநடையின் தந்தைன்னு சொல்கிறோம் நம்ம, நவீன வங்காள உரைநடை தந்தை. ரெண்டாவது, இவர் விதவைகளுக்காக மறுமண சங்கம் ஒன்றை கொண்டு வந்தார். அது மறுமண சட்டம் 1856 மறுமண சட்டம். இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தாலும், இவர் அதுக்கு முன்னோடியாக என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய மகன் நாராயண சந்திரா என்பவருக்கு ஒரு விதவை பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சார். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது. ஒரு தன்னுடைய பையனுக்கு நாராயண சந்திரான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயம். நாராயண சந்திரா அப்படின்ற ஒரு தன்னுடைய பையனுக்கு விதவையை திருமணம் செஞ்சுருப்பாங்க. இதே போல் தன்னுடைய விதவை பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்தவர் யாருன்னா, ஜி சுப்பிரமணிய ஐயர். நாராயண சந்திராவுக்கு விதவை பெண்ணை திருமணம் செய்து வைத்தவர் யார், தன்னுடைய பையனுக்கு ஒரு விதவை பெண்ணை திருமணம் செஞ்சு வைத்தவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். தன்னுடைய பெண் விதவையாட்டிருப்பாங்க, அந்த பெண்ணுக்கு விதவை திருமணம் செய்து வைத்தவர் யாருன்னா
ஜி சுப்பிரமணிய ஐயர். இவரே ஈஸ்வர சந்திர வித்யாசாகரோட தொடர்பு வைத்து கொண்டு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, விதவை மறுமண சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். விதவை மறுமண சங்கம், விதவை மறுமண சங்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1861. நல்லா ஞாபகிக்கலாமா? யார் ஸ்டார்ட் பண்ணது? எம்ஜி ரானடேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் இருந்தாலும் அதற்கு முக்கியமான பங்கு வைத்துள்ள ஒரு ஆள் தான் யார்? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவங்களையும் நீ ஞாபகிக்கணும். அப்போ விதவை மறுமண சங்கமா, மதராஸ் விதவை மறுமண சங்கம் 1891, இதை ஸ்டார்ட் பண்ணது யார் சார் அப்படின்னு கேட்டோம்னா, ஜி சுப்பிரமணிய ஐயர். மணிய ஐயர் தி இந்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க. இவர் தன்னுடைய விதவை பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தன்னுடைய பையனுக்கு விதவை பெண்ணை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயங்கள். 1861 இவர் 56 இவருடைய முயற்சியால் விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது இல்லாமல் விதவை பெண்களுக்கு, அதாவது பெண்களுக்கு திருமண வயது அப்படின்ற ஒரு விஷயமும் தீர்மானிக்கப்பட்டது. திருமணத்துக்கு இப்போ பெண்களுக்கு திருமணம் பண்ணால் எத்தனை? 18 வயசு. இந்த 18 வயசு எப்போ கொண்டு வந்தாங்க? 18 வயது நிறைவடைந்தால் மட்டும்தான் பெண்களுக்கு திருமணம் பண்ண முடியுன்றது எப்போ கொண்டு வந்தாங்க? 1955 விதவை மறுமண, அதாவது இந்து திருமண சட்டத்தின்படி, இந்து திருமண சட்டத்தின்படி 18 கொண்டு வந்தாங்க. எப்போ? 1955. தொடக்கத்திலேயே முதன் முதலாக பெண்ணுக்கு திருமண வயது நிர்ணயிக்கப்பட்டது எப்போ சார் அப்படின்னு கேட்டோம்னா, 1860 முதல் திருமண வயது சட்டம், திருமண வயது சட்டம். இதை கொண்டு வரதுக்கு காரணம் யாருன்னா, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான். இப்போ இவருடைய கான்ட்ரிபியூஷன் 2, 1 விதவை மறுமண சங்கம், இன்னொன்று திருமண வயது சட்டம். 1860 முதல் திருமண வயது சட்டத்தின்படி எவ்வளோ சார் திருமண வயது அப்படின்னு கேட்டோம்னா, 10 வயசாக இருந்தால் தான் திருமணம் பண்ணுன்ற ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா 1891 நான் சொன்னேன் இல்லையா, அந்த மதராஸ் விதவை மறுமண சங்கம் 1891 திருமண வயது சட்டம் என்னவாக உயர்த்தப்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா, 12 அப்படின்னு சொல்லிட்டு உயர்த்தினாங்க. 12 அப்படின்னு சொல்லிட்டு உயர்த்தினாங்க. 1925 திருமண வயது சட்டம் கொண்டு வரப்பட்டு 13 உயர்த்தினாங்க. ஓகே. 1930 சாரதா சட்டத்தின்படி என்னவா மாற்றினாங்க? 14 சொல்லிட்டு மாற்றினாங்க. ஓகே. அதுக்கப்புறமா 1955 18 மாற்றினாங்க. இது எல்லாத்தையும் உங்களை கொஸ்டினில் கேட்பாங்க. சாரதா சட்டத்தின்படி திருமண வயது என்னவாக நிர்ணயம் செய்யப்பட்டது? 14. முதல் திருமண வயது சட்டத்தின்படி 10 வயசு அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணாங்க. 1991 12 வயசுன்னு டிசைட் பண்ணாங்க. 8th புக்கில் 1872 கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. 10th புக்கில் இருக்கக்கூடிய இந்த கான்செப்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சிங்க. இது 10th புக்கில் அப்படியே கொடுத்து வச்சுருப்பாங்க. பாக்ஸில் கொடுத்து வச்சுருப்பாங்களா, அப்படியே அந்த பாக்ஸை நம்ம கூட்டு காரணத்தில் கொடுத்து பொருந்தாத ஒன்றுன்னு கேட்டுடலாம். ஞாபகிக்கணும், இதுக்கு காரணம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான். சில விஷயங்கள் நீங்கள் ஞாபகிச்சுப்பீங்க நான் நம்புகிறேன். அடுத்து நம்ம போகலாமா? சரி, ரைட். பாருங்கள், அப்போ இவரை பற்றி, எம்ஜி ராணடேயை பற்றி நம்ம இப்போ படித்தாச்சு. இந்த எம்ஜி ராணடே உருவாக்கிய தேசிய சமூக மாநாடு பிற்காலத்தில் இதில் பிளவு ஏற்பட்ட போது, எம்ஜி ராணடேவுக்கு பிறகு, பிளவுன்னு சொல்ல முடியாது, எம்ஜி ராணடேவுக்கு பிறகு தலைமை ஏற்று நடத்தியவங்க யார் அப்படின்னு கேட்டோம்னா, சந்திரவர்கர் அப்படின்ற ஒரு நபர் தான். இவருடைய அமைப்புகள் அனைத்தையுமே எம்ஜி ராணடேக்கு அப்புறம் சந்திரவர்கர் அப்படின்ற ஒரு நபர் தான் தலைமையேற்று நடத்தினாங்க. ஓகே. அப்போ பிரார்த்தனை சமாஜத்தை பொறுத்தவரையும் நீங்கள் ஞாபகிச்சிங்கன்னா, பிரார்த்தனா சமாஜத்துடைய முக்கியமான நோக்கங்களில் சமபந்தி, அதாவது சமபந்தி விருந்து, சாதி மறுப்பு திருமணமும் இதனுடைய நோக்கம்தான். அப்போ ஆத்மநாம் பாண்டுரங் இந்த விஷயத்துங்கள்லாம் இது பண்ணியிருக்கிறாங்க. இது ஃபேமஸ் ஆகலனா கூட, இந்த அமைப்பு ஃபேமஸ் ஆகலனா கூட, இதில் இருந்து 2 பேர் ஃபேமஸ் ஆனாங்க. அவங்களுடைய விஷயங்கள் என்னென்ன அமைப்புகள்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க எம்ஜி ராணடே, அவருடன் தொடர்பு இருக்கக்கூடிய ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்னென்னலாம் பண்ணாங்க, அதை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்து போகலாமா? ஆரிய சமாஜம். இதுவரை பார்த்தது சீர்திருத்த இயக்கம், இது மீட்பு இயக்கம். மீட்பு யாரை சார் மீட்டு கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டோம்னா, மதம் மாறிய இந்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு இயக்கம், இந்துக்களுக்கு போதனைகளை வழங்கக்கூடிய ஒரு இயக்கம். இது இந்துக்களுக்கு போதனை வழங்கக்கூடிய இயக்கமாக இருந்தாலும் பல சீர்திருத்த விஷயங்களை சொன்னதால் தான் நம்ம சீர்திருத்த நடவடிக்கையில் இதை நம்ம பார்க்குறோம். ஆரிய சமாஜம் இதை ஸ்டார்ட் பண்ணது யார் சார் அப்படின்னு கேட்டோம்னா, மூல் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதினாலே உங்களுக்கு ஞாபகம் வருது, இந்தியா இந்தியருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர். இந்தியா இந்தியருக்கே, தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிற்காலத்தில் பெரியார் சொல்லியிருந்தாலும், இந்தியா இந்தியருக்கேன்னு எப்போ சொல்லியிருக்காங்க பாருங்கள், 80s சொல்லியிருக்கிறாங்க, 18 சொல்லியிருக்கிறாங்க, ரைட்டா? ஆரிய சமாஜம் 1875 ஸ்டார்ட் பண்ண ஒரு இயக்கம், சரியா? அப்போ தயானந்த சரஸ்வதி, தயானந்த சரஸ்வதி தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. தயானந்த சரஸ்வதி இவரை பொறுத்தவரையும் ஞாபகம் வச்சிங்கன்னா, சுதேசி என்ற வார்த்தையை முதன் முதலாக பயன்படுத்தியவர்.
ரைட்டா? சுதேசி என்ற வார்த்தையை முதன் முதலாக பயன்படுத்தியவர். இதுக்கு சுதேசி என்ற வார்த்தையை பயன்படுத்தியது எம்ஜி ராணடேனும் 12 வகுப்புகளை குத்துருப்பாங்க. பட் நமக்கு கரெக்டாக ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டோம்னா, சுதேசின்ற வார்த்தையை தயானந்த சரஸ்வதி தான் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ அவரே நம்ம வச்சுப்போம். இந்தியா இந்தியருக்கேன்னு சொன்னதும் இவர்தான். இந்தியா இந்தியருக்கே அப்படின்னு சொன்னதும் யார் தான்? தயானந்த சரஸ்வதி தான். ஞாபகமா? இவரை பற்றி பேசிக்காக சொல்லணும், இவர் குஜராத்தை சேர்ந்த ஒரு இளைஞருங்க. குஜராத்தை சேர்ந்த இளைஞர், திரு வயதிலேயே இல்லற வாழ்க்கையின் மீது பற்றற்று துறவர வாழ்க்கையை பூண்டார். சிறு வயதிலேயே துறவரம் பூண்டுட்டாரு. அதனால் இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் சுற்றி சமய அறிவுகளையும் ப்ளஸ் தத்துவார்த்த அறிவுகளையும் இவர் என்ன பண்ணுறாருன்னா பெறாரு. பெற்ற பிறகு பல போதனைகளை என்ன பண்ணுறாருன்னா இளைஞர்களுக்கு சொல்கிறாரு. அதனால் வெவ்வேறு இடத்துல சுற்றி போதனைகளை சொல்லும் போது இவருடைய போதனைகளை கவர்ந்த இளைஞர்கள் இவர் வசம் வந்து இவர் கூடவே டிராவல் ஆகிறாங்க. ஆரிய சமாஜத்தை பொறுத்தவரையும் தயானந்தரை பொறுத்தவரையும் அப்சர்வேஷன், விவேகானந்தரை போல ஈர்ப்பு அவருக்கு இருந்திருக்கும். அதனால்தான் பஞ்சாப் சிங்கம் என்று புகழப்பட்ட லாலா லஜபதி ராய் கூட தன்னுடைய சீடராக யாரை ஏற்றுக்கிட்டாங்கன்னா இவங்கள தான் ஏற்றுக்கிட்டாங்க. தயானந்த சரஸ்வதி தான், லாலா லஜபதி ராய், லாலா அருதையாள் அப்படின்றவங்க, தீவிரவாதிகளின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய திலகர், மிதவாதிகளின் தந்தைன்னு சொல்லக்கூடிய கோகலேக்களும் இவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கினாங்க. இவருடைய இவரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கினவங்க யாருன்னா லாலா லஜபதி ராய், லாலா அருதையாள். இவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கினவங்க யார் அப்படின்னு கேட்டோம்னா தீவிரவாதிகளின் தந்தை, மிதவாதிகளின் தந்தை. அந்த அளவுக்கு செல்வாக்கு வாய்ந்திருக்கிறாரு. பல்வேறு இடங்களில் சுற்றி போதனைகளை பெற்று இவர் பிரம்ம சமாஜ உறுப்பினர்களை கூட சந்திக்கிறாங்க. 1872-73 வாக்கில் பிரம்ம சமாஜ உறுப்பினர்களையும் சந்தித்து அவர்களுடைய போதனைகளையும் இவர் வாங்கிக்கிட்டு இளைஞர்களை தன் கைவசம் என்ன பண்ணிக்கிறாருன்னா இவர் வச்சுக்கிறாருங்க. இவர் குஜராத்தை சார்ந்த இளைஞர். இவர் குஜராத்தை தான் சார்ந்திருந்தாலும் இவருடைய செல்வாக்கு எங்கே அதிகமாக இருந்துச்சுன்னா பஞ்சாப் சிங்கமே கவர்ந்திருக்கிறாருன்னா அவருடைய செல்வாக்கு எங்கே தான் வந்திருக்கிறோம்? பஞ்சாப்பில் அதிகமாக இருந்துச்சு. பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராயை கவர் பண்ண இவர் அதிகமான செல்வாக்கு பெற்றிருந்த இடம் என்னது? பஞ்சாப் அப்படின்றத ஞாபகம். ஆரிய சமாஜத்தையும் எங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? பஞ்சாப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரி, ரைட், பார்க்கலாமா? குஜராத்தை சேர்ந்த ஒரு இளைஞர், 17 ஆண்டுகள் இந்தியாவை சுற்றி பயணம் செய்தவர். ஓகே, 17 ஆண்டுகள் பிரம்ம சமாஜ உறுப்பினர்களை சந்தித்து அவர்களிடமும் உரையாடி அறிவை பெற்றவர். சரி, இவருடைய நோக்கம் என்ன சார்? அவங்களுடைய நோக்கம் சாதி மறுப்பு திருமணம், சமபந்தி உணவு அப்படின்னலாம் நம்ம பார்த்தோம். பிரம்ம சமாஜத்தில் ஒரே கடவுள் கோட்பாடு, ஓகே, சதிக்கு எதிராக செயல்படுது. இவருடைய நோக்கம் என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா, இவருடைய முக்கியமான நோக்கம் இந்துக்கள், இந்து மறைநூல்களே முற்போக்கானவை, இந்துக்கள் தான் உன்னதமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இவர் ஆங்கில வேதங்களை கற்றுத்தந்தாங்க. ஆங்கிலத்தையும் வேதத்தையும் படிக்க சொல்லித்தந்தாங்க. அப்போ ஆங்கிலம் வேதம் இந்த ரெண்டுத்தையும் கற்றுத்தரக்கூடியது இவருடைய வேலையாக இருந்தது. மதம் மாறிய இந்துக்களை தன் வசம் ஈர்ப்பதற்காக இவர் என்ன பண்ணார்? சுத்தி இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை கொண்டு வந்தாங்க. மதம் மாறிய இளைஞர்களை மீட்பதற்காக மீட்பு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இந்தியா இந்தியருக்கேன்னு சொன்ன இந்த நபர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கோ பேக் டு வேதாஸ், வேதங்களை நோக்கி செல்க, வேதங்கள் உன்னதமானவை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். வேதம் தான் இவரை பொறுத்தவரையும், ரைட்டா? அப்போ தயானந்தர்னாலே என்னது தான்? வேதம் தான். டிஏவி பள்ளிகளை நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். தயானந்த ஆங்கிலோ வேதிக் பள்ளி மற்றும் கல்லூரிகளை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தயானந்த ஆங்கிலோ வேதிக் பள்ளி மற்றும் கல்லூரிகள். அப்போ ஆங்கிலம் வேதம் இதுதான் உயிர் நாடியாக இருந்திருக்கு இவருக்கு. அப்போ கோ பேக் டு வேதாஸ், வேதங்களை நோக்கி செல்க. அதே போல் கீதைகளை நோக்கி செல்லுங்கள், கோ பேக் டு கீதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க யார்? விவேகானந்தர். ஞாபகம் வச்சுக்கலாமா? கோ பேக் டு வேதாஸ், கோ பேக் டு கீதாஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அப்போ பிரம்ம சமாஜ உறுப்பினர்கள். அடுத்து 1875 இவர் என்ன பண்ணார்? சத்தியார்த்த பிரகாஷ், சத்தியார்த்த தன்னுடைய கருத்துக்களை சத்தியார்த்த பிரகாஷ் அப்படின்ற ஒரு நூலாக இவர் எழுதினார். இது எத்தனை தடவை கேட்டிருப்பாங்கன்னு டிஎன்பிசிக்கே தெரியாது. அத்தனை தடவை கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில், ரைட்டா? 1875 இதே போல் 1875 தொடங்கின ஒரு அமைப்பு தான் என்னது? ஆரிய சமாஜம். சரியா? இவருடைய இயற்பெயர் என்னன்னு நான் சொன்னேன், மூல் சங்கர். வேதங்களை அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டோம்னா, இவருடைய போதனைகள் அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், இதை பற்றி இதை இவருடைய நோக்கமாக வச்சுருக்கிறாங்க. பெண்களுக்கு கல்வி அளிக்கிறதுக்காக கல்லூரி ஸ்டார்ட் பண்ணார். கைம்பெண் மறுமணம், கைம்பெண்கள் மறுமணம் செய்யணும் அப்படின்னும் இவர் என்ன பண்ணிக்கினார்? ஆதரவு தந்தார், ரைட்? இவர் எதிர்த்தது என்னென்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா, புராணங்கள், புனித யாத்திரைகள், பல கடவுள் கோட்பாடு. புராணம், புதிய புராணங்களை இவர் எதிர்க்கிறாரு. இந்து சமயத்தை சார்ந்து இவர் பேசியிருந்தாலும் எதை எதிர்க்கிறாரு? புராணத்தை எதிர்க்கிறாரு.
புனித யாத்திரைகளை எதிர்க்கிறாரு, பல கடவுள் கோட்பாட்டை எதிர்க்கிறாரு. ஓகேங்களா? அடுத்து சுத்தி இயக்கம், மதம் மாறியவர்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு இயக்கம், தயானந்த ஆங்கில வேதிக் பள்ளிகள் இவர் ஸ்டார்ட் பண்ண பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நான் சொல்ல வர்றது புரிய நினைக்கிறேன். அப்போ 1893 இது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இதில் பிளவு ஏற்பட்டது. எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன ஊடல்கள், ஊடல்னு சொல்ல முடியாது, பிணக்குகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்து தான் இருக்குது. ரைட்டா? என்ன பிணக்கு? 1893 சுவாமி ஸ்ரத்தானந்தா, சுவாமி ஸ்ரத்தானந்தா இதில் பிளவு ஏற்படுத்தி தனியாக போய் இருப்பாங்க. சுவாமி ஸ்ரத்தானந்தா, சரியா? ரைட். அப்போ தயானந்தரை பொறுத்தவரையும் க்வெஸ்சன் கேட்டாங்கன்னு வச்சிங்களேன், மேக்ஸிமம் இந்த இதிலே முடிஞ்சிடும், சத்தியார்த்த பிரகாஷ்லேயே முடிஞ்சிடும். இவரை பற்றியான ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு பார்த்துருக்கோம். நம்ம சுத்தி இயக்கம், டிஏவி பள்ளிகள், பல கடவுள் கோட்பாடு, அவர் என்ன எதிர்த்தாங்க, என்ன ஆதரித்தாங்க, இதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ரைட்டா? இதை தாண்டி பெரும்பான்மையாக க்வெஸ்சன்ஸ் கேட்கறதில்ல. நம்ம அடுத்து போவோமா? பிரம்மணியான சபை, பிரம்மணியான சபை, தியோசோபிக்கல் சொசைட்டி. தியோஸ் என்றால் கடவுள், சோஃபி என்றால் அறிவு. ரைட்டா? கடவுளை பற்றிய அறிவை பெறுவதற்காக தொடங்கிய ஒரு அமைப்பு தான் இந்த பிரம்ம ஞான சபை. பிரம்ம ஞான சபை, ஞானம் என்றால் அறிவு, இங்கேயும் தியோசோபிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதை யார் சார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, எச்எஸ் ஆல்காட், எச்எஸ் ஆல்காட், ஹெச்பி பிளாவச்கி அப்படின்ற ஒரு ரெண்டு பேர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ண ஒரு அமைப்பு தான், நியூயார்க்கில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அமெரிக்காவில் நிறுவப்பட்ட இந்த அமைப்பு அமெரிக்காவில் எக்ஸாக்டாக நியூயார்க்கில் ஸ்டார்ட் பண்ணாங்க. நியூயார்க்கில் கடவுளை பற்றியான அறிவை பெறுவதற்காக இந்த அமைப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை எப்போ சார் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க, இந்தியாவுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, 1873-79 இந்தியாவுக்கு வருகை பெறுறாங்க. இதனுடைய கிளையை வந்து அடையாருக்கு மாற்றப்பட்டது 86. இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம், 86 மாற்றிருப்பாங்க. 86 ரெண்டு விஷயத்தை நான் போய் சொல்லியிருப்பேன், நம்ம பார்ப்போம். இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, நம்ம பின்னாடி பார்ப்போம். அன்னி பெசன்ட் இதுக்கு எப்போ சார் தலைமையேற்றாங்கன்னா, 1893. ரைட்டா? உங்களுக்கே தெரியும், 1893 ரொம்ப முக்கியமான ஒரு இயர். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா போன இயர் 1893 தான். அவங்க அன்னி பெசன்ட் இந்தியா வரக்கூடிய இயர் 1893 தான். சிக்காகோவில் உரையாற்றின இயர் விவேகானந்தர் 1893 தான். ரொம்ப முக்கியமான இயர், சரியா? பௌத்தம் இதனுடைய பெரிய சாதனையை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, பௌத்தம் உயிர் பெற்றது தான் இதனுடைய பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நம்ம, சரிங்களா? பௌத்தம் உயிர் பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன் சார்? பௌத்தம் தொடக்க காலத்தில் வந்து என்ன பண்ணிருந்துச்சு அப்படின்னா, ஒரு உச்ச நிலையில் இருந்தது. அதை பிற்காலத்தில் வந்திருக்கக்கூடிய நாயன்மார்களும் மார்வலர்களும் பௌத்தத்தை அழித்து அனல்வாதம் புனல்வாதத்தின் மூலமாக சமணத்தை, சைவத்தையும் வைணவத்தையும் வளர்த்துருப்பாங்க. பௌத்தத்தையும் சமணத்தையும் அழிச்சிருப்பாங்க. அழிச்சிருப்பாங்கன்னு சொல்கிறத விட வீழ்த்திருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். இந்த பௌத்தத்தை மீண்டும் புத்துயிர் பெற்று வரவைத்த ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டோம்னா, பிரம்மணியான சபை தான். இதை எதன் மூலமாக நம்ம அறியலைன்னா, பிற்காலத்தில் வந்திருக்கக்கூடிய அம்பேத்கரும் பௌத்த சமயத்தை தழுவுனாங்க. அதே போல் அயோத்திதாச பண்டிதரும் பௌத்த சமயத்தை தழுவுனாங்க. அயோத்திதாச பண்டிதர் பௌத்த சமயத்தை ஏற்பதற்கு மிக முக்கியமான உந்துதலாக இருந்தவங்களே யார் தான்? எச்எஸ் ஆல்காட் தான். உங்களுக்கே தெரியும், எச்எஸ் ஆல்காட் அயோத்திதாச பண்டிதருக்கு பௌத்த சமயத்தில் ஈடுபட முக்கிய காரணமாக இருந்தவங்க. பௌத்தம் உயிர் பெற உதவியது. உபநிடதங்கள், பகவத்கீதைகள் மூலமாக தன்னுடைய கருத்துக்களை பரப்புனது யார் அப்படின்னு கேட்டோம்னா, அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் தான் எனக்கு தெரிஞ்சு இவங்க மூணு பேர்லேயும் அன்னி பெசன்ட் ரொம்ப முக்கியமான நபர். ஏன்னா அன்னி பெசன்ட்டை காந்தியடிகளே புகழ்ந்துருக்கிறார். போராட்டவாதிகள் எல்லாம் விஞ்சி நிற்கும் போராட்டவாதி. தொடக்க காலத்தில் காந்தியடிகள், காந்தியடிகள் புகழ்ந்த ஒரு நபர். போராட்டவாதி எல்லாம் விஞ்சி நிற்கும் போராட்டவாதி. முத முதல்ல காங்கிரஸ் தலைமையேற்று நடத்திய முதல் பெண் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை நம்ம சொல்லலாம். தொடக்கத்தில் வந்த இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகம் கொடுத்த அமைப்பு இவருடைய தன்னாட்சி கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பு தான். உங்களுக்கு இதை, இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிப்பீங்க. நம்ம இங்கே வந்து உபநிடதங்கள், பகவத்கீதைகள் மூலமாக என்ன பண்ணாங்க, 8th யூனிட்டுக்கு சம்மந்தமான இந்த பிரம்ம சமாஜத்தை மட்டும் நம்ம இங்கே பார்த்துருக்குறோம், சரியா? இந்திய டமாரம், போராட்டவாதி எல்லாம் விஞ்ஞினைக்கும் போராட்டவாதி. சரி, ரைட், ஓகே, பார்ப்போம். அடுத்து ராமகிருஷ்ண இயக்கம், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய, ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் தான் இந்த ராமகிருஷ்ண இயக்கம். யார் சார் இந்த ராமகிருஷ்ணர்? வங்காளத்தை சேர்ந்த ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் தான் யாருன்னு கேட்டோம்னா, இந்த ராமகிருஷ்ணர். இந்த ராமகிருஷ்ணர் எதன் மூலமாக இளைஞர்களிடம் பிரபலமாகிறார்னா, தன்னுடைய கதைகள் மூலமாகவும் உவமைகள் மூலமாகவும் கடவுள் பற்றிய கோட்பாடுகளை சொல்லித்தராங்க இளைஞர்களுக்கு. அதில் கவர்ந்து நிறைய இளைஞர்கள் இவர் பால் ஈர்ப்பு கொண்டு இருக்கிறாங்க. அதில் முதன்மை சீடர்னு நம்ம சொல்லிட்டு யாரை சொல்லலாம்னா, விவேகானந்தரை சொல்லலாம். விவேகானந்தர் இளைஞர்கள் ஒரு 100 இளைஞரை தாங்க நான் இந்தியாவே மாற்றி காமிக்கிறேன்னு சொன்னவரையே மாற்றின ஆள் யார்? ராமகிருஷ்ணர் தான்.
ரைட்டா. அப்போ நரேந்திரநாத் தத்தா என்று அழைக்கப்பட்ட விவேகானந்தருக்கு தொடக்க கால சீடர் ராமகிருஷ்ணர் தான். ராமகிருஷ்ணர் ஜீவன் என்பதே சிவன், இன்னைக்கு அன்பே சிவன் சொல்ற மாதிரி அந்த காலத்துல ஜீவன் என்பதே சிவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. தட்சிணேஸ்வரம் அப்படின்றது இவருடைய சொந்த ஊர். ஜீவன் என்பதே சிவன், கடவுளுக்கு அதாவது சாதாரண மனிதனுக்கு செய்யக்கூடிய தொண்டே கடவுளுக்கு செய்யக்கூடிய தொண்டு அப்படின்னாலாம் நம்ம சொல்லக்கூடியது இவருடைய கோட்ஸை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இவருடைய மேற்கோள் ரெண்டு, ஜீவன் என்பதே சிவன், சாதாரண மனிதனுக்கு செய்யக்கூடிய தொண்டு, இறைவனுக்கு செய்யக்கூடிய கடவுளுக்கு செய்யக்கூடிய தொண்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். தன்னுடைய கதைகள் மூலமாகவும் ஓமைகள் மூலமாகவும் இளைஞர்களை கவர் பண்ணதை விட இளைஞர்களை ஈர்த்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கரெக்டாக சொல்லணும். இது இல்லாமல் இவர் வந்து பல மதங்கள் பல்வேறு வழிகளை சொன்னாலும் அதனுடைய இலக்கு என்னவோ ஒரே ஒரு வழி தான், அதுதான் சமயத்துடைய ஒருமைப்பாடு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை கொண்டவை ஆனால் பல்வேறு பாதைகளை கொண்டவை அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை கொண்ட பல்வேறு பாதைகள், மேற்கோள் தான் இதில் முக்கியம், இலக்கை கொண்ட பல்வேறு பாதைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. பல்வேறு பாதைகள். அப்போ பராமசர் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவர். இவர் 1886 இறந்துருப்பாங்க. அப்போ 1886 மூணாவதாக ஒரு விஷயம், 86 இறந்துருப்பாங்க. இவர் இறந்த பிறகு இவருடைய சீடர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவருடைய கருத்துக்களை பரப்பியிருப்பாங்க. 1897 இயக்கமாக ஸ்டார்ட் பண்ணி பரப்புனாங்க. அந்த இயக்கம் தான் ராமகிருஷ்ண இயக்கம். ராமகிருஷ்ண இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணவர், ராமகிருஷ்ண மிஷனை ஸ்டார்ட் பண்ணவர் நரேந்திரநாத் தத்தா 1897 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, ரைட். இதனுடைய இந்த இயக்கத்துடைய ராமகிருஷ்ண மிஷனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மக்களுக்கு கல்வியறிவு, மருத்துவறிவு, நிவாரண பணிகள் இந்த மூணுத்தையும் செய்கிறது தான் என்னுடைய நோக்கம். யார், வங்காளத்தில் உருவாக்கப்பட்டது விவேகானந்தர் உருவாக்கினார் வங்காளத்தில். சரியா, மூணே மூணு தான் மக்களுக்கு நிவாரண பணி. நார்மலாக கருத்தோடு இருந்துடாமல் நிவாரண பணிகள், மக்களை தேடி மருத்துவ வசதிகள், மக்களுக்கு கல்வியறிவு அளிக்கிறதுக்கு எஜுகேஷன் டு பீப்புள், மெடிக்கல் ஹெல்ப் அண்ட் ரிலீஃப் சர்வீசஸ், இதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பண்ணாங்க. சரியா, ரைட். அடுத்து இவருடைய கதைகள் ஓமைகளில் வியந்த ஒரு நபர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ராமகிருஷ்ணனுடைய கதைகள் ஓமைகளில் வியந்த ஒரு நபர் என்ன பண்ணாங்கன்னா ராமகிருஷ்ண காதாமிருதா அப்படின்ற ஒரு புத்தகமாக அது எழுதினாங்க. இது ஒரு புத்தகம், இது எழுதுந்து யாருன்னு தெரில, ஒரு சீடர் தான் எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா, ரைட். அப்போ ராமகிருஷ்ணரை தலைமையாக கொண்டு தான் இந்த இயக்கம் நடந்துச்சு. ராமகிருஷ்ணரை பொறுத்தவரையும் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஜீவன் என்பதே சிவன் கேட்கலாம், அவருடைய ரெண்டு மேற்கோள் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரெண்டு மேற்கோள் கேட்கலாம், முக்கியமாக இந்த மேற்கோள் கேட்கலாம், அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை கொண்ட பல்வேறு பாதைகள் என்பதை அவங்க கொஸ்டினாக கேட்கலாம். இது இல்லாமல் இவர் வழிபட்ட கடவுள் காளி. காளியை அவர் என்ன சொல்கிறாருன்னா காளியை காளியுடைய திருவிளையாடல்கள் முடிவுற்றவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. முடிவற்றவை, முடிவே இல்லை அவங்களுக்கு, காளியுடைய திருவிளையாடல்கள் முடிவற்றது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ காளியை இப்போ வந்து வணங்கின ஒரு நபராக நம்ம பார்க்கலாம். விவேகானந்தரை பொறுத்தவரையும் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, ரொம்ப சிம்பிள், 1893 சிக்காகோ மாநாடு, எனது சகோதர சகோதரிகளேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதே ரொம்ப ஒரு உன்னதமானது. அதில் கூட விவேகானந்தர் யாருடைய கருத்தை தான் சொல்லியிருப்பாங்க, ராமகிருஷ்ணருடைய கருத்தை தான் சொல்லியிருப்பாங்க. ராமகிருஷ்ணருடைய கருத்தை பரப்புறது தான் அவருடைய முதன்மை வேலையாகவே இருந்தது விவேகானந்தர். விவேகானந்தரை புகழ்ந்த ஒரு ஆங்கிலேயர் யார்னா வேலண்டைன் சிரோல் இந்தியாவில் யாரையுமே புகழ்ந்துருக்க மாட்டாங்க, நம்மால் சார்ந்து யாருமே புகழ்ந்துருக்க மாட்டாங்க. பட் அவர் யாரை மட்டுமே புகழ்ந்துருக்கிறார், விவேகானந்தரை மட்டுமே புகழ்ந்துருக்கிறார். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, வேலண்டைன் சிரோலை பொறுத்தவரையும் டிஎன்பிஎஸ்சில் ஒரு கொஸ்டின் இப்போ ரீசெண்டாக கேட்குறாங்க, என்னது, இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர், இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர். இந்த புத்தகத்தில் கோபாலகிருஷ்ண கோகலே இருக்கிறார் இல்லையா, சாரி திலகர் இருக்கிறாங்க இல்லையா, பாலகங்காதர திலகர், அந்த பாலகங்காதர திலகரை இந்திய அமைதியின்மையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் செஞ்சுருப்பார். இந்திய அமைதி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே அந்த திலகர் தான் அப்படின்ற மாதிரி விமர்சனம் செஞ்சுருப்பார். இவர் நிறைய பேரை விமர்சனம் செஞ்சிருந்தாலும் ஆங்கிலேயர்களிடையே முதன் முதலில் தாக்கத்தை உருவாக்கிய இந்திய இளைஞர் விவேகானந்தர் தான் சொல்கிறார். அமெரிக்காவில் போய் உரையாடின பிறகு அவரை பற்றி சொல்லும் போது வேலண்டைன் சிரோல் என்ன சொல்கிறாரு, முத முதல்ல ஆங்கிலேயர்களிடையே தன்னுடைய பாரம்பரியத்தை ஃபஸ்ட்டு சொன்னவரே விவேகானந்தர் அப்படின்னு சொல்லிட்டு புகழாரம் சுற்றியிருப்பாங்க வேலண்டைன் சிரோல். அப்போ விவேகானந்தரை பொறுத்தவரையும் புகழாரம் ஏதாவது வந்துச்சு ஆப்ஷனில் வேலண்டைன் சிரோல் வந்தார்னா அவர் தான் யார், அதுக்கான ஆன்சர். ஆனால் இந்தியன் அண்ட்ரஸ்ட் என்ற புத்தகத்தில் இருந்து யாருன்னு கேட்பாங்க, ஞாபகம், ரைட். அடுத்து ஒரு இயக்கம் சத்திய சோதக் சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சத்திய சோதக் சமாஜம் இது வந்து என்ன இயக்கம் அப்படின்னா, இது ஒரு சாதிய எதிர்ப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஜோதிபா பூலே, சாவித்ரிபாய் பூலே, உண்மையை தேடுவோர் சங்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா, 1873 ஸ்டார்ட் பண்ணாங்க உண்மையை தேடுவோர் சங்கம் அப்படின்ற மாதிரி நம்ம இதை சொல்லலாம்.
இது ஜோதிபா பூலே என்னென்ன கருத்துக்களை கொண்டிருந்தார் பாருங்க. ஆண் பெண் சமத்துவம் இந்த கருத்தையும், தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்றம், மணப்பெண்ணின் கல்வி உரிமையை, அதாவது மணப்பெண்ணுடைய கல்வி, பெண்களுடைய சமத்துவம், தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்றம். சார், பல வர்க்க போராட்டங்களுக்கு வர்க்கங்கள் இன்னைக்கு அடிமைப்பட்டு இருக்கிறதுக்கு காரணமே பெண்களுக்கு கல்வி கொடுக்காதுதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு, பெண்களுடைய கல்வியின் மூலம் பல வர்க்கங்களுடைய அடிமைத்தனத்தை வந்து என்ன பண்ணியிருப்பார்னா இவர் சொல்லியிருப்பார். எந்த புத்தகத்தில்னா அடிமைத்தனம், குலாம்கிரி அப்படின்ற ஒரு புத்தகத்தில் சொல்லியிருப்பார். குலாம்கிரி என்ற புத்தகம், குலாம்கிரி என்ற சொல்லின் பொருள் அடிமைத்தனம். இந்த புத்தகத்தை எழுதியிருந்து யார் அப்படின்னு கேட்டோம்னா ஜோதிபா பூலே சார், சாவித்ரிபாய் பூலே சார். அவங்க தான் முதல் பெண் ஆசிரியை, முதல் பெண் தலைமை ஆசிரியர். 1851 சில இடத்துல 48 கொடுத்துருப்பாங்க, நியூ புக்கில் 51 தான் இருக்குது, அதுவே ஃபாலோ பண்ணிங்க. 1851 புனேல என்ன பண்ணியிருப்பாங்க, 2 பள்ளிகளை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1851 தாழ்த்தப்பட்டோருக்காக ஒரு பள்ளியும், பெண்களுக்காக ஒரு பள்ளியும் என்ன பண்ணியிருப்பாங்க, 2 பள்ளி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் முதல் பெண் ஆசிரியை சாவித்ரிபாய் பூலே இவங்க தான் முதல் பெண் தலைமை ஆசிரியரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம். அப்போ சத்திய சோதக் சமாஜம் அப்படின்னா உண்மையை தேடுவோர் சங்கம், 1873 ஸ்டார்ட் பண்ணாங்க. குலாம்கிரி, சோதிபா புலேல ஞாபகம், சாவித்ரிபாய் புலேல 2 விஷயம் ஞாபகம், தாழ்த்தப்பட்டவருக்கான பள்ளி, இவங்களுக்கான பள்ளி. மணப்பெண்ணின் உரிமையை, மணப்பெண்ணுடைய கல்வி எப்படி சார் ஜோதிபா புலே சொன்னார்னா, மணப்பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கும் பொழுதே அந்த பெண்ணுடைய கல்வியை ஏற்றுக்கிறியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாராம் மணமகன்கிட்ட. அவர் ஓகேன்னு சொன்னதான் அந்த திருமணத்தையே அவர் நடத்தி வைப்பாராம். அப்போ அப்படியே அந்த அளவில் இவர் சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறாரு ஜோதிபா பூலே. அவருடைய மனைவி தான் சாவித்ரிபாய் பூலே, ரைட்டா? அது ஜஸ்ட் பார்த்துருக்குறோம். அதில் கேட்டாங்கன்னா சத்திய சோதக சமாஜம் யாருனாலும் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. குலாம்கிரி கேட்கலாம். பண்டித ராமாபாய், அடுத்து பண்டித ரமாபாயின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பண்டித ரமாபாயுடைய ஸ்பெஷல் என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா, இவங்க வந்து பெண் கல்வியும் பெண்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கும் பாடுபட்ட ஒரு பெண். பெண்கள் வந்து விதவைகள் மறுமணம் செஞ்சுருக்கிறாங்க, பட் சாதி எதிர்ப்பு திருமணம் செய்த ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு பண்டித ரமாபாயை சொல்லலாம். இவங்களுக்கு இருந்த சமஸ்கிருத அறிவு, அந்த காலத்தில் சமஸ்கிருதம் படிச்சிருந்தாலே ஒரு அறிவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு கருதக்கூடிய நிலைமை தான். அந்த சமஸ்கிருத அறிவின் காரணமாக, சமஸ்கிருத புலமையின் காரணமாக இவங்களுக்கு பண்டிதர் அப்படின்ற ஒரு பட்டமும், சரஸ்வதி என்ற பட்டமும் இவங்களுக்கு கொடுக்கப்படுது. சரஸ்வதி பண்டிதர் என்ற பட்டம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? சமஸ்கிருத புலமையின் காரணமாக இந்த பட்டத்தை பெற்றவங்க யாருன்னு கேட்கலாம். 1878 இவர் பிறந்தது என்ன அப்படின்னு கேட்டோம்னா புனே. இவர் குறிப்பிட்ட காலம் கல்கத்தாவில் தங்குறாங்க. 1878 கல்கத்தாவில் தங்குறாங்க, ஒரு 2 வருஷம் தங்குறாங்க. 1880 ஒரு வங்காளி அப்படின்ற வங்காளி சமூகத்தை சார்ந்த, வங்காள சமூகத்தை சார்ந்த வங்காளியை திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு வேறு ஒரு மொழியை சேர்ந்த, வேறு ஒரு சாதியை சேர்ந்த ஒரு ஆண்மகனை, ஒரு மணமகனை திருமணம் செய்த முதல் ஒரு பெண், அதாவது ஒரு சீர்திருத்த பெண். பாருங்கள், இப்போவே இன்டர்கேஸ்ட் மேரேஜ் பண்ணுறதுல பல பிரச்சனைகள் இருக்குது, பல பிரச்சனைகளை சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த காலத்திலேயே 1880 நீங்கள் நினச்சி பார்க்கணும், 1880 வேறு ஒரு மொழி பேசக்கூடிய, வேறு ஒரு சாதியை சார்ந்த ஒரு நபரை இவங்க திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. திருமணம் செய்து சில ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க எங்கே வராங்க அப்படின்னா, சொந்த ஊரான புனேக்கு வராங்க. புனேயில் ஆர்.சி. பண்டகர், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் எம்.ஜி. ராணிடே, ஆர்.சி. பண்டகர் பார்த்தோம் இல்லையா, அவங்களுடைய உதவியால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆரிய மகிளா சமாஜ் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த இயக்கத்தின் மூலமாக தன்னுடைய கருத்துக்களை பரப்புகிறாங்க. இவங்களுடைய ஹையஸ்ட் நோக்கம் என்னென்னா, பெண்களுக்கு கல்வி அளிக்கணும். அதுவும் பெண் ராணிடே பண்டாக்கர் உதவியுடன், ஆரிய மகிளா சமாஜ் ரெண்டு பேருடைய உதவியாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ராணிடே பண்டாக்கர் உதவியோட வீடற்றவர்களுக்கான, அதாவது சாரதா சதன், வீடற்றவர்களுக்கான இல்லம் சாரதா சதன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சாரதா சதன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சுதந்திர இல்லம் அப்படின்ற ஒரு இல்லம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து முக்தி சதன் அப்படின்னு சொல்லுவாங்க. சார், இவரை பொறுத்தவரை 2 விஷயத்தை நான் வச்சுக்கணும். 2 பேரோட சேர்ந்து சாரதா சதன், முக்தி சதன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. முக்தி சதன் என்றால் சுதந்திர இல்லம். சாரதா சதன் ஸ்டார்ட் பண்ணது புனேல, முக்தி சதன் ஸ்டார்ட் பண்ணது புனேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேட்கான் அப்படின்ற ஒரு இடத்துல. முக்தி சதனுடைய வேலை என்ன சார் அப்படின்னா, தொழில் பயிற்சி அளித்தல், பெண்களுக்கான தொழில் பயிற்சி அளிக்கிறாங்க. பெண்களுக்கான என்ன பண்ணியிருக்காங்க, பெண்களுக்கான தொழில் பயிற்சி, பெண்களுக்கான கல்வி, இந்த 2 விஷயத்தை கொடுத்ததுக்காக வீடற்றோருக்கான இல்லம் பிளஸ் எனது சுதந்திர இல்லம் அப்படின்ற 2 விஷயத்தை என்ன பண்ணியிருக்காங்க, அது பண்ணியிருக்காங்க. யார்? பண்டித ராமாபாய். இப்போ பண்டித ராமாபாய் 2 வச்சுக்கலாம். அடுத்து ஸ்ரீ நாராயணகுரு. நாராயணகுருவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய புலையரின், புலையர்னு சொல்ல முடியாது, கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, மிஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1900
1942ல ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் இது. தர்ம பரிபாலன யோகம் ஸ்ரீ நாராயண குரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து எதற்காக பரிபாலன யோகம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா, ஈழவ சமூக மக்களுடைய முன்னேற்றத்திற்காக, கல்லிறக்கக்கூடிய கேரளாவிற்குரிய கல்லிறக்கக்கூடிய ஈழவ சமூகத்துடைய முன்னேற்றத்திற்காக இந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாங்க தர்ம பரிபாலன யோகம். அதை வந்து பொது பள்ளிகளில் சேருவதற்கான உரிமை, சாலைகளை பயன்படுத்த ஒரு உரிமை, அரசு பணிகளில் அவங்களை ஈடுபடுத்துகிற அந்த ஈழவ சமூக மக்களை அரசு பணியில் ஈடுபடுத்துவதற்கான ஒரு விஷயத்தையும் இவங்க என்ன பண்ணாங்க, அரசியல் பிரதிநிதித்துவம் தர்றதுக்காக இந்த ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா? ரைட். அப்போ ஈழவ சமூகம் அப்படின்னாலே நம்ம இவங்களை நினைச்சோம். அப்போ இதில் யாரெல்லாம் ஃபேமஸ் ஆனாங்கன்னா, இவங்க மூணு பேர் ஃபேமஸ் ஆனாங்க. சரிங்களா? இவங்க மூணு பேர் ஃபேமஸ் ஆனாங்க, ப்ளஸ் எதிர்கால கோயில் நுழைவுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எதிர்கால கோயில் நுழைவுக்கு இவர் ஒரு கோயில் கட்டிருப்பாங்க. ஈழவ சமூக மக்கள் முன்னேற்றத்துக்காக இவங்க ஒரு கோயில் கட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க முன்னேற்றத்துக்காக உழைச்சிருப்பாங்க. அப்போ இவ்வளோதாங்க முன்னேற்ற இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஈழவ சமூகத்துக்காக இவங்க, பெண்களுக்காக, பெண்கள் முன்னேற்றத்திற்காக, சமூகத்தால் புறக்கணி போட்டுறவங்களுக்கான முன்னேற்றத்திற்காக. இந்த வீடியோவில் வந்து நிச்சயமாக ஒரு விஷயம் இருக்கும், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா படிச்சு வச்சிங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.